Taste the Daily. தமிழ்நாடு முழுவதும் கனமழை பெய்து வரும் நிலையில் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபடாத ஸ்டாலின் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் சென்னையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்துவதாக விமர்சனம். மழையினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் எந்தவிதமான மீட்பு நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் திமுக அரசு செயலிழந்து நிற்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. தமிழகத்தின் தலைநகர் சென்னைதான், ஆனால் சென்னை மட்டுமே தமிழகம் என்ற நினைப்பில் இந்த அரசு உள்ளதாகவும் விமர்சனம். கோவை, திருப்பூர், புதுக்கோட்டை, சேலம் உட்பட பல மாவட்டங்களில் கனமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் எந்தவிதமான மீட்பு நிவாரண நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என்றும் விமர்சனம். மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மாவட்ட நிர்வாகங்களும் மாவட்ட அமைச்சர்களும் செயல்பாடற்று கிடப்பது கண்கூடாக தெரிவதாக எதிர்க்கட்சித் தலைவர் கண்டனம். உதயநிதியை முன்னிலைப்படுத்துவதற்காக மற்ற அமைச்சர்கள் ஓரங்கட்டி வைத்திருப்பதற்கு கடும் கண்டனம். தன் மகனுக்கு வெற்று விளம்பரங்கள் மூலம் புகழும் பெருமையும் சேர்க்கும் வேலையை கைவிட வேண்டும். சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களை முழு வீச்சில் ஈடுபடுத்தி மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். வீரபாண்டிய கட்டபொம்மன் 225வது நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு கழகத்தின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்படும். வரும் 16ஆம் தேதி காலை 10 மணி அளவில் கயத்தாறில் அமைந்துள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் மணி மண்டபத்தில் உள்ள சிலைக்கு மரியாதை செலுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. சென்னைக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து வேளச்சேரி மேம்பாலத்தில் கார்களை வரிசையாக நிறுத்திய வாகன ஓட்டிகள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மக்கள் நம்பவில்லை என்பது நிரூபணம். சென்னை வேளச்சேரி மேம்பாலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். மிக கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து ஏராளமான வாகனங்கள் மேம்பாலத்தின் மீது வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் வெள்ளநீர் அபாயம் ஏற்படும் காலங்களில் மின்சாரத்தை வேண்டுமானால் பாதுகாப்பிற்காக ஓரிரு மணி நேரங்கள் நிறுத்தி வைக்கலாம். வெள்ள பாதிப்புகள் பற்றி உதவி கேட்டு உடனுக்குடன் பதிவிட இணைய வசதியை நிறுத்தாமல் தங்கு தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். 2026 சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற கழக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி சூளுரை. இந்த கட்சி எப்பேற்பட்ட கட்சி? நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் கிடையாது, பெரிய கூட்டணி இல்லை, ஆனால் 21% அதிமுக ஓட்டு வாங்கியிருக்கு, 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கு. சாதாரண கட்சி அது. ஆகவே யாரு கவலைப்பட வேண்டியது இல்லை. அதிமுக 2026 எடப்பாடி தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி அமையும், எந்த மாற்றுக்கிறது கிடையாது. அதிமுகவை எந்த கொம்பனும் வீழ்த்த முடியாது. ஒரு வெற்றி வாய்ப்பு இழந்தால் அடுத்து மிகப்பெரிய வெற்றி தான். இது சரித்திரம். இதுவரையிலும் மத்திய அரசின் நிதியை எதிர்பார்க்காமல் மாநில அரசின் நிதியிலிருந்து திட்டங்களை நிறைவேற்றியவர் எடப்பாடி கே பழனிசாமி என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி புகழாரம். எந்த திட்டங்களையும் நிறைவேற்றாமல் ஆட்சி நடத்தி வரும் ஒரே கட்சி திமுக என கடும் விமர்சனம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மா இருக்கும்போது சரி, அந்த எடப்பாடியார் வந்த பின்னாலும் சரி, எங்க துறையில மட்டும் இன்னைக்கு அந்த எடப்பாடியார் அவர்கள், ஆனா இளங்க ஒன்றுக்கு நல்லா தெரியும், கேட்ட நிதிகளை பூரா இன்னைக்கு கொடுத்துருக்கு. நிறைய எத்தனை கூட்டு கொண்டு திட்டங்கள், இங்க அத்தனை திட்டங்கள் இன்னைக்கு 3.5 வருஷமா திமுக ஆட்சி வந்து ஒரே ஒரு அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கொடுத்துருக்காங்களா? நம்ம இருக்கும்போது அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் மட்டுமல்ல, பசுமை வீடுகள்
இத்தனை வீடுகள் கொடுத்தோம், ஒரு வீடா திமுக கொடுத்துருக்காரு சொல்லுங்க. மூன்று வருஷத்துல நிறைய சேர்மன் இருப்பீங்க, பஞ்சாயத்து தலைவர் இருப்பீங்க, ஒரு வீடு ஒண்ணுமே. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மகத்தான கூட்டணி அமையும் என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உறுதி. 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் வரியை போடாத நிலையில் திமுக ஆட்சியில் ஆண்டுதோறும் வரி உயர்த்தப்படுவதாக சரமாரி விமர்சனம். இன்றைக்கு மிகப்பெரிய வாய்ப்பை இன்றைக்கு அதிமுக கொடுத்திருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் எவ்வளவு பெரிய வாய்ப்பு, ஒரு முதலமைச்சரை சேலம் மாவட்டத்துக்கு கொடுத்தது அதிமுக, ஒரு பொதுச் செயலாளரை சேலம் மாவட்டத்துக்கு கொடுத்தது அதிமுக. ஆகவே நம்ம இளங்கோண்ட பேச சொன்னாரு, நீ 11க்கு 10 எல்லாம் கிடையாது, 11க்கு 11 2026 வெற்றி முக்கியம் கண்டிப்பா. இந்த மாற்றுக்கிறதுல மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. திருமண சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற ஸ்டாலின் அரசின் நிர்பந்தத்தால் புதிய ரேஷன் அட்டை பெறுவதில் சிக்கல். தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டை கேட்டு விண்ணப்பித்த 100,000 விண்ணப்பங்கள் தேக்கம். தீபாவளி பண்டிகைக்கு நியாய விலை கடைகளில் துவரம்பருப்பு கூட கிடைக்காது என அதிர்ச்சி தகவல். 51,000 டன் கொள்முதல் செய்யப்பட வேண்டிய நிலையில் வெறும் 3,500 டன் துவரம்பருப்பு மட்டுமே இருப்பு உள்ளதால் பேந்த பேந்த முறித்துக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் அரசு. விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை ஆகிய 9 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. புதுச்சேரியில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக பாலச்சந்திரன் தகவல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகனமழைக்கு வாய்ப்பு. தென்மண்டல தலைவர் எஸ் பாலச்சந்திரன் தகவல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். வரும் 16ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உட்பட 9 மாவட்டங்களில் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. தென்மண்டல தலைவர் எஸ் பாலச்சந்திரன் பேட்டி. 16ஆம் தேதி வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. நாளை மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் விடுமுறை அறிவிப்பு. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகள் நாளை விடுமுறை. மிக கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து விடுமுறை அறிவிப்பு. ₹4,000 கோடியில் வடியாத வெள்ளநீர், 400 வாடகை டிராக்டரில் வடிந்துவிட போகிறதா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. சென்னையில் மழைநீரை வெளியேற்ற தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து டிராக்டர்கள் கொண்டுவரப்பட்ட பேரவலம். விளம்பர ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற ஆட்சியில் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்வதாக பொதுமக்கள் வேதனை. காவல்துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை அசோக் நகரில் 300 போதை மாத்திரைகள் மற்றும் 29 கஞ்சா பொட்டலங்களை விற்பனைக்காக வைத்திருந்த திரைப்பட உதவி இயக்குநர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகரான சென்னை போதை மாநகரமாக மாறி வரும் அவலம். நாகை மாவட்டம் நாகூர் செல்லடி கடற்கரை பகுதியில் 1 கிலோ கஞ்சா சிக்கியது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தல் கேந்திரமாக மாறிய தமிழகம். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் 2 டன் குட்கா பொருட்கள் சிக்கிய நிலையில் கடத்தி வந்தவர் தப்பி ஓட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குட்கா, கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம்.
தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே கார் மற்றும் சரக்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 3 லட்சம் ரொக்கம் 40,000 ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் சிக்கியது. தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்தி வந்த இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறும் அவலம். சென்னை கொடுங்கையூரில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட 5 இளைஞர்கள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக தகவல். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்கள் இளைஞர்கள் என பலரும் போதைப் பொழுக்கத்துக்கு ஆளாகும் பேரவலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே 7 வயது சிறுவனையும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட போக்சோவில் கைது. விளம்பர பிரிய ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல் மற்றும் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரிப்பு. சாம்சங் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் கழிப்பிடம் வேண்டி போராடும் அவல நிலையில் கண்டுகொள்ளாத தமிழக தொழிலாளர் நலத்துறை. சாம்சங் தொழிலாளர்களின் போராட்ட பந்தலை பிரித்த நிலையில் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட வந்த தொழிலாளர்கள் மீது அடக்குமுறையை கையாளும் ஸ்டாலின் அரசு. விழுப்புரம் நகரில் அரசு குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் மின்வாரிய ஊழியர் வீட்டில் 55 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளை சம்பவம் நடக்காத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் கடந்த செப்டம்பர் மாதத்தில் 3.65% இருந்த நிலையில் 9 மாதங்களில் இல்லாத அளவுக்கு 5.5% உயர்ந்துள்ளது. உணவுப் பொருட்களின் விலை 6% என்ற குறியின் கீழ் 2 மாதங்களுக்கு பிறகு 9.24% உயர்ந்துள்ளது. இரட்டை இன்ஜின் வேக வளர்ச்சி என பேசி உலகின் 2வது பெரிய வல்லரசாக மாறுவதாக வாய்க்கிழியே பேசிய மைனாரிட்டி பாஜக. கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் சந்திரனுக்கு சென்ற சந்திராயன் வேகத்தில் தக்காளி வெங்காயம் விலை ஏறிய நிலையில் ஆனால் உணவுப் பொருள் உற்பத்தியில் ஒற்றை மாட்டு வண்டி வேகத்தில் செல்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. 2024ஆம் ஆண்டின் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் எவ்வாறு உருவாகின்றன, வளர்ச்சி எப்படி கட்டமைக்கப்படுகின்றன என்பது குறித்த ஆய்வுக்காக நோபல் பரிசு அறிவிப்பு. இரட்டை எஞ்சின் ஆட்சி என்ற பெருமை பேசும் மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட ரயில் விபத்துகளில் 351 பேர் உயிரிழப்பு, 970 பேர் காயம். உயிர் பயத்துடன் ரயிலில் பயணிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக மக்கள் வேதனை. ஜம்மு காஷ்மீரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி திரும்ப பெறப்பட்டது. புதிய முதல்வராக பொறுப்பேற்கிறார் தேசிய மாநாட்டு கட்சியின் உமர் அப்துல்லா.